die. Why do you wanna move like that? Where you want to go? Why you want to act like that? Why you? இதுக்கு இந்த பக்கம் என்ன ஊர் இருக்குமா? ஏழு ஊர் இருக்குதுங்களா? இதில் போகலாங்களா? ஸ்கூல் வரைக்கும் இருக்குங்களா? மண் ரோடுங்களா? வண்டி போவோங்களா? பைக் போமா? சரி சரி. குளிமேடா இருக்குங்களா? சரி சரி. இந்த பக்கம் ஊர் இருக்குங்களா? இது ஃபுல்லாக ஒரு ஊருங்களா? இந்த ரோட்டில் போனால் அந்த பக்கம் ஊர் இருக்குங்களா? இதை தாண்டி போகணுங்களா? அதில் பைக் போங்களா? போங்களா? சரி சரி. மண் ரோடு தாங்களா? அங்கே போனால் மூணு ஊர் இருக்குங்களா? சரி சரிங்க சரிங்க சரி சரி. இப்போ வந்து பெரும்பதி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து இன்னொரு கிராமத்தை பார்க்குறக்காக போயிட்டுருக்காங்க. இந்த கிராமத்தோட பேர் வந்து குஞ்சூர்பதின்னு சொன்னாங்க. இந்த பாலமலை மலைக்கு மேலே பிளைனான பகுதியில் ஏழு மலை கிராமங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கிராமமாக பார்க்கலான்னு சொல்லி என்னோடய பயணத்தை ஆரம்பித்து நான் இப்போ போயிட்டுருக்கேன். ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்கு. இந்த ரோட்லேயும் ஆர்பிஎம் மாதிரி இருக்கும் போல இருக்குங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுறேன் இது மாதிரியான வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. இப்போ இங்கே வந்து பாலமலை கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு, அதாவது பெரும்பதி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு, அடுத்து வந்து குஞ்சூர்பதி அப்படிங்கிற இன்னொரு கிராமத்தை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேங்க. ரோடு தான் இங்கே ரோடு தார் ரோடு இருக்கேன், ஆனால் ரொம்ப டேமேஜாக இருக்குது. ரோடெல்லாம் குண்டு மூலிமா பயங்கரமாக இருக்கும் போல இருக்கேன். என்ன ரோடு தானா? 1947 போட்ட ரோடு மாதிரி இருக்குது. அப்படியே முன்னாடி வரைக்கும் போயிடலாம். எனக்கு படிக்க அப்படி பார்த்துடலாம். இதுதான் குஞ்சூர்பதின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்ததில் பார்த்தா ஃபஸ்ட்டு பெரியநாயக்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றியம், நாயக்கம்பாளையம் ஊராட்சி, பாலமலை, அங்கன்வாடி, பராமரித்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னும் ஊர் பேரும் பார்க்கலாம். ஏதாவது போட்டிருக்காங்களா? ஊர் பேரை காண பாலமலைன்னு போட்டிருக்காங்க. ஹாய், இந்த ஊர் பேர் என்ன? குஞ்சூர்பதியா? ஆ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன ஸ்கூலுக்கு போயிடுறீங்களா? ஏ, லீவா? எத்தனை படிக்கிறீங்க? மூணாவதா? எந்த ஸ்கூலு? இங்கேயா? எங்கே இருக்கு ஸ்கூலு? பின்னாடி ஸ்கூல் இருக்கா? இந்த ஸ்கூல் எத்தனை பேர் இருக்கு? 8th? சரி. அம்மா, இது என்ன ஊருங்கம்மா? குஞ்சூர் பாருங்களா? குஞ்சூர் பாதிங்களா? சரி அம்மா, நான் கார்மலையிலேருந்து வர்றேங்கம்மா. இந்த கிராமங்கள் பார்க்குறதுக்கு வந்திருக்கேன். இந்த மலைக்கு மேலே இந்த பாலமலை சுற்றி என்னென்ன கிராமம் இருக்கும் சொல்லி பார்க்கலாம் வந்தேங்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? நாகம்மாங்களா? உங்களுக்கு என்ன தொழிலுங்கம்மாங்களா? தோட்ட வேலைக்கு போவீங்களா? சரி சரி சரிங்க. இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் தோட்டம் இருக்குங்களாம்மா? இங்கே காடு தான் இருக்குது. காடு தாங்களா? தோட்டங்கள் எதுவும் இல்லை? விவசாயம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்களா? தோட்டாலே காடு தான் இருக்குது. மழை பெஞ்சா அதை ஏதோ ஒன்று போட்டாலும் ஆனை அழைச்சிரும். ஆனை அழைச்சிருங்க. அதனால இங்கே யானை நடமாட்டம் இருக்குங்களா? ஆனை இருக்குது. நிறைய இருக்குங்களா? இல்லை நிறையா இருக்குதுங்க. சீசனுக்கு வருங்களாம்மா இல்லை எப்படி வருங்க? எப்போ பார்த்தாலும் ஆனை தான். எப்போ பார்த்தா யானை வருங்களா? ஓ, பகலில் வருங்களா நைட் மட்டும் வருங்களா? நைட்டும் வரும், பகலும் பகலையும் வருங்க. 4 மணிக்கெல்லாம் கலாந்திருவோம் சடியிலேருந்து காட்டுக்குள்ளே. 4 மணிலாம் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிரு. ஓ, இந்த பகலில் இருக்காது, 4 மணிக்கு மேலே வந்து யானை கிளம்புறாச்சிரு. ஓ, சரி சரிங்க.
அதாவது விவசாயம்லாம் எதுவும் கிடையாது, தோட்டங்கள்லாம் எதுவும் கிடையாது, எதெல்லாம் வேலைக்குன்னா இந்த ஆடு மாடு அது போக கீழே தான் போகணும். சரி சரிங்க. உங்களுக்கெல்லாம் வந்து இங்கே குழந்தைகள் பசங்களம்மா? எங்களுக்கு மூணு, ஒரு பிள்ளை. சரி சரி. இங்கே எல்லாம் இளைஞர் தான் இருக்காங்களா? இங்கே தான் இருக்காங்க, இந்த ஊரில் இருக்காங்க. போயிட்டு இருக்குது. சரிங்க. பிள்ளையை கீழே கவுனூரில் இடம் வாங்கி. சரி சரிங்க. சரி. பையன், ஒரு பையன் வீட்டிலே தான். சரி சரி. என்னென்ன ஊருமா இங்கே இருக்கு? இங்கே மாங்குழி. சரிங்க. பசுமணி, பசுமணி புதூர், பெரும்பதி, இது குஞ்சூர்பதி. குஞ்சூர்பதி. அங்கே பெருக்கைப்பதி, அங்கே பெருக்கைப்பதி புதூர். எங்கம்மா அந்த எங்கே அதை எப்படி போகணுமா? அந்த அந்த ரேஷன் கடை அதுலேயுமா கே போகணும். அது பெரும்பதி இல்லைங்களா? பெரும்பதியிலேருந்து உள்ளே போனோம்னா என்னென்ன ஊருங்கம்மா? ரெண்டு ஊர். ரெண்டு ஊர். பெருக்கைப்பதி. பெருக்கே பெருக்கைப்பதிங்களா? ஓ, இதில் போனால் என்ன சொன்னீங்கம்மா? இதிலே மாங்குழி, பசுமணி, பசுமணி புதூர். ஓ, எல்லாம் ரோடு இருக்குங்களாம்மா? அது வரைக்கும் போயிருக்கு. ரோடு இருக்குது. வண்டி போகுங்களா? போ. சரிம்மா, நல்லது. அப்படி பாட்டு வரும்மா. ஐயா வணக்கம். ஐயா அங்கேயா? இந்த ஊர் பேருங்க குஞ்சூர்பதிங்களா? நான் காரமடையிலேருந்து வர்றேங்க. நான் இந்த கிராமத்தை பார்க்கலாம் வந்தேங்க. நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இந்த மலை கிராமங்கள்லாம் வந்து பார்த்து வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேங்க. உங்கள் பேருங்க ஐயா? வீரன். வீரன்களா? உங்களுக்கு என்ன தொழிலுங்களா? தொழில் ஒன்றும் இல்லைங்க. மாடு தான், ஆடு மாடு தான். இங்கே விவசாயம்லாம் கிடையாதுங்களா? இருக்குதுங்களா? தோட்டங்களாம் இருக்கா? தோட்டம்லாம் இருக்குங்களா? எல்லாமே தோட்டம் தான். சரிங்க. மழை பெஞ்சாதே தோட்டம். சரிங்க சரிங்க. இப்போ நம்ம மேடி பிடிக்கணும். ஓ சரிங்க. காட்டில் பட்டி போட்டணும். ம், விவசாயம் பண்ணிக்கலாம். ம் ம் ம். இது இப்போவே கிடைக்கி டேக்கெட்னு சொல்லி டேக்கெட் கொண்டு போட்டோம்னா டேக்கெட்டுக்கார ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு அப்புறம் அவன் கடைக்காரன் ஆக்கி. ஓஹோ. இப்போ ஆணை வந்துடுங்க. ஆணை வந்துடுங்க. அப்போ என்ன பண்ண? இங்கே யானை நிறையா இருக்குங்களா? நிறையா இருங்க. விவசாயம் வந்தோன்னா யானை தான். விவசாயம் போட்டாவே யானை தான். ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா யானை வந்துருக்கு. ஓ சரி. யானை நிறைய இருக்குங்களாங்க. கேள்வி போட்ட வரைக்கும் இந்த பக்கம் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. சீசனுக்கு வருங்களா இல்லை எப்போ எப்பவுமே வருங்களா? சீசன் தான் வருங்களா? விவசாயம் பண்ணோன்னா அந்த சீசன் பார்த்து கரெக்டாக வந்துருங்களா? கரெக்டாக வந்து. ஓ, மற்ற டைம்லாம் வராதுண்ணா? மற்ற டைம் வர. தண்ணி இருந்தால் வரும். தண்ணி இருந்தால் வரும். ஓ சரி சரிங்க. இந்த மழை பெய்யுற சீசன்லாம் வருங்களா? கண்டிப்பாக வருங்களா? எங்கே வேணா? எங்கே வேணா நிற்கிங்களா? பகலே இருங்களா? பகல்லேன்னு பார்க்கலாம். ஓ சரி சரி சரி. போக முடியாது. காட்டுக்கில் போக முடியாது. சரிங்க சரிங்க. இன்னும் இந்த பக்கம் போனால் என்ன ஊர் இருக்குங்க? மாங்குழி. சரிங்க. மாங்குழி, பசுமணி, பசுமணி புதூர், மூணு ஊர் இருக்குங்க. மாங்குழி, பசுமணி, பசுமணி புதூருங்களா? மூணு ஊர் இருக்குங்க. சரி சரிங்க. எவ்வளோ தூரம் வரும் இங்கேருந்து போனால்? இங்கேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர். மூணு நாலு கிலோமீட்டர் போங்களா? வண்டி போங்களா? வழியிருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு போவோம். அப்படிங்களா? இதுக்கு மேலே ரோடு இல்லைங்களா? இதுக்கு மேலே ரோடு இல்லை. ஓஹோ சரி சரி. ரோடு மாதிரி தான் இருக்கும். ஊரம் பள்ளம். பள்ளங்களா? தண்ணி. ஓஹோ அப்படிங்களா? சரி 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 சரிங்க. இருந்தாலும் கப்பைக்கலை கையை முடி வந்திருந்தாப்புல. யாருங்க? கப்பை கலெக்டர் அப்படின்னு சொன்னாங்க. சப் கலெக்டருங்களா? ஓ சரி சரி. ரோடெல்லாம் பார்க்குறீங்களா? ரோடு பார்த்தாங்க. வீடெல்லாம் கட்டி கொடுக்கலாம்ட்டு வந்தாங்க. சரிங்க. வந்தாலும் பசுமணி மாங்குழி எல்லாம் போயிட்டு. சரி 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 சரி. ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். அதான். நீங்கள் எந்த ஊருங்க? மாங்குழி. மாங்குழி. மாங்குழிங்களா? நாயெல்லாம் நிறைய இருக்கும் போல இருக்கே. ஆ புதுசாக இருக்காங்க, வித்தியாசமாக பார்க்குறாங்க. எதுவும் வந்திருக்காங்க. ஆ ஏதோ ஒரு நல்லா பண்ணிட்டுருக்காங்க. சரி, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க எதாவது வந்து அங்கே கடைசிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா. ஏதோ ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க போல இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால தான் அங்கே முன்னாடியே பார்த்தா ஒரு வண்டியும் பார்த்தா சொல்லி போனோம். ஆ ஆமாம். ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு. போயிடலாமா? பார்த்து பார்த்து. இதுக்கு மேலே ரோடு தான் குண்டு குழிமா இருக்குனாங்க. அதுதான் ஸ்கூல் போல இருக்கு. பரவாயில்லை.
பண்ணி பரவாயில்லையா, ஸ்கூல்லாம் இருக்கு, ஸ்கூலில் இருக்குது, பண்ணி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் இருங்க அப்படியே, கொஞ்சம் கொஞ்சம் விடுங்க அப்பா. எப்படி வர்றாங்க ஜீப்பில் வாங்க வாங்க, எப்படி விடுங்க. அண்ணா முன்னாடி நடக்குதுண்ணா, முன்னாடி நடக்குதுங்க. ஊருக்குல 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 இங்கே தான் இருக்கேங்க, ஊருக்குல இருக்கு. அந்த ஊர்ல நினைக்கிறேன் நம்ம போலங்க. எப்படி வீட்டு வரைக்கும் வாங்க அப்படியே. நம்ம வர்றப்போ இந்த குஞ்சுருப்பதி கிராமத்தில் ஏதோ மக்கள் குறைகளை பற்றி ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் நம்ம வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற கிராமத்தை பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன். பசுமணி, பசுமணின்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஊருங்களா? அது அங்கே மேலே பார்த்தது, அது வேறையா? இங்கே பார்த்தா பெரும்பதின்னு பார்த்தா அங்கே இருக்கு, இது வேறுங்களா? அங்கே வரைக்கும் வீடு தெரியுது, அதெல்லாம் ஊரா? அப்புறம் இங்கே வீடு தெரியுது, அங்கே வீடு தெரியுது. அண்ணா இது போனால் என்ன ஊர் இருக்குது? மூணு கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்க வண்டி ஆஃப் பண்ணுங்க. என்னென்ன ஊருங்க அண்ணா? நான் ஒரு யூடியூப் சேனலு காரப்பணிலேருந்து வர்றேன். சரி, இங்கே இருக்கிற கிராமத்தில் பார்க்கலாம் வந்தேன். என்னென்ன இருக்குது? மாங்குழி, பசுமணி, பசுமணி புதூருங்களா? ஓகே. இங்கே என்ன அதாவது குஞ்சுருப்பதில் மீட்டிங் நடக்கும் போல இருக்குது. என்ன மீட்டிங்க? எம்எல்ஏ வந்திருக்காருங்களா? ஓ, இந்த கிராமத்துக்காக பார்த்தனா வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறக்கா, அடிப்படை விசைக்காக பார்க்குறக்கா வந்துருக்காங்க. ஓகே, இதுதான் நல்ல விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம், சரி சரிங்க. நீங்கள் எந்த ஊருங்க? குஞ்சுருப்பதிங்களா? சரி சரி சரி. இங்கே எத்தனை வீடு இருக்குங்க குஞ்சுருப்பதி? 30 வீடு இருக்குங்களா? ஓகே. இங்கே இருக்குங்களா தொழிலுங்க? விவசாயிங்கெல்லாம் இருக்குங்களா? தோட்டம்லாம் பண்ணுறாங்களா? ஓகே ஓகே. இங்கெல்லாம் சொந்தமாக இல்லை, பட்டா பூமியில் இருக்குங்களா? பட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு என்ன வேலைங்க? கம்பெனிக்கு போயிட்டுருக்கீங்களா? கேளுங்களா? சரி 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 சரிங்க. இங்கேருந்து என்ன சொன்னீங்க, என்ன பேர் சொன்னீங்க அடுத்ததுங்க? மாங்குழி, 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 பசுமணி, பசுமணி புதூர். எவ்வளோ தூரம் போகணுங்க? ஓ சரி சரி சரிங்க. ரோடு ஃபுல்லாக இதே மாதிரி தாங்களா? மண் ரோடு தான். வண்டி போங்களா? போங்க, டூவிலர் போகலாம். சரி, இதோ அங்கே வீடு தெரியுது, அது என்னங்க இந்த கடைசியில்? ஓ அப்படிங்களா? ஓ, இந்த ஊருக்காரங்க அங்கே வீடு கட்டியிருக்காங்களா? ஓ சரி சரிங்க. ஓ, அங்கவுங்க தோட்டத்துலேயுமே வீடு தனித்தனியாக இருக்குங்களா? சரி சரிங்க. இந்த பசுமணி, பசுமணி புதுரோட ஊர் இந்த ஊர் முடிஞ்சு, அதை பக்கெல்லாம் ரோடு கிடையாது, அது ஃபுல்லாக வந்து காடு தான். ஓ சரி, ஆ சரிங்க. தோளம்பளையே சீலூர் போகிறீங்களா? சரி சரிங்க. வதலி பார்த்தோன்னா ஏதோ அவசரம்னா போயிட்டு வர்றாங்க. ஓ சரி சரி. ஏன் ஒத்தடி பாதை? நடந்து போகணும், நடந்து போகணும், பைக்கில் போக முடியாது. வண்டி போகிற மாதிரி நீங்கள் வந்து பைக்கில் எல்லாம் போயிருவீங்க. சரிங்க சரிங்கண்ணா, நல்லா வரேங்க.
மாவட்டத்தை அடுத்து வந்து மாங்குழி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்க்குறக்காக போயிட்டுருக்கங்க. மாங்குழி, பெரும்பதி, குஞ்சுருப்பதி, அடுத்து வந்து மாங்குழி, எல்லாமே ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான், மண் ரோடு தான். ஆ, இப்போ வண்டி போகுமா? இதில் இதில் போகலாங்க. இறங்கிடுமா? ஒரு அழுத்த சல்லாம் எழுதிருங்க, சல்லா தண்ணி நிற்குது. ஆ, அப்பா இருங்க இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. அப்படியே தண்ணியில் நிற்குது போல இருக்கு, பாட்டு வரலாம், நல்லாயிருக்கு. தண்ணியில் நிற்குது போல இருக்கு, அப்படியே பாட்டு வரலாம். இல்லை, மழை பெஞ்சனால தண்ணி நிறைய வந்திருக்கு போல இருக்கு. நல்ல ஒரு லொக்கேஷன் நினைக்கிறேன், சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன குளம், ஏரி, நல்லா இருக்குங்க. தண்ணி பார்த்தனா ஒரு ஏரி மாதிரி நிற்குது, சூப்பராக இருக்குது. ஆ, தண்ணி நிறைஞ்சி கீழே போயிட்டுருக்கு. ஆமாம், தண்ணி எல்லாம் மேக்ஸிமம் இந்த மழை பெஞ்சனால எல்லாம் தண்ணி எல்லாமே எல்லா இடத்துக்கும் ஃபுல்லாகிருச்சு. சரிங்க, அப்படியே போகலாம். அண்ணா, இதில் போனால் என்ன ஊர் வருதுங்க? மூணு இருக்குங்களா? இதான் மாங்குழின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. மாங்குழி என்ன, பசுமணி, பசுமணி போதுங்களா? நீங்கள் எந்த ஊருங்க? குஞ்சுருப்பதிங்களா? உங்களுக்கு எங்கே என்ன தொழிலுங்க? இங்கேங்களா என்ன தொழிலுங்க? இங்கேங்களா இந்த கிராமத்தில் கீழே தான், மேலே ஒன்றும் இல்லை. சரி சரிங்க. யானை நிறையா இருங்களா? இப்போ இந்த சீசனுக்கு தான் யானை வரணும் சொல்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல. இங்கே வந்து அந்த மாதிரி யானை வர சீசன் எதாவது இருங்களா? எப்பவுமே இருக்குங்களா? ஓ, யானை மட்டும் இருக்குங்களா, வேறு எதாவது இருக்குங்களா? காட்டு எறும்பு இருக்குங்களா? ஓ, சரி சரி சரிங்க. நீங்கள் எல்லாருமே குஞ்சுருப்பீங்களா? சரி சரி சரிண்ணா, சரி நல்லதுண்ணா. அப்படி பாட்டு வரங்க மேலே போய் ரைட், நல்லதுண்ணா. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுங்க? போயிட்டு இருக்கலாம். சரி சார், சரிங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா இந்த மாதிரி மழை இருக்குது, இங்கே கிராமம் இருக்குது, ரோடு இப்படி இருக்குது, போயிட்டு வரக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்தனா பார்த்தனா நிறைய பேர் தெரியும். சரிண்ணா, வர வாங்க, அப்படியே போயிட்டுருக்கேன் வாங்க. இப்போ பாலமலை மலைப்பிரதேசத்தில் இருக்கேன். இங்கே வந்து மொத்தமாக 7 கிராமங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ ஃபஸ்ட்டாக வந்து பாலமலை கோயிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 200 மீட்டர் முன்னாடியே ரோடு வந்து லெஃப்டில் போகுது. அந்த லெஃப்டில் போகிற வழியில் வந்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பெரும்பதி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துலேருந்து ரைட் சைடில் வந்தோம்னா 3 கிராமம் இருக்குன்னு சொன்னாங்க. லெஃப்டில் போனால் 2 கிராமம், சாரி ரைட்டில் வந்து 4 கிராமம், லெஃப்டில் போனால் 2 கிராமம் இருக்குன்னு சொன்னாங்க. அம்மா, என்ன ஊர் இருக்குங்க உங்களுக்கு இது பக்கம் போனால்? மாங்குழி, பசுமணி போதுங்களா? எவ்வளோ தூரம் போகணுங்க? நிறையா இருக்குங்களா? சரி சரிங்க. எத்தனை கிலோமீட்டருங்க? 6 கிலோமீட்டர் வருங்களா? வண்டி போகலைங்க? மண்டோடுதா? பைக் போகணா? சரி சரிங்க. நீங்கள் எந்த ஊருங்க? குஞ்சுருப்பதிங்களா? சரி சரி. அப்படியே கொஞ்சம் பாட்டு வர அப்படியே வாங்க. இங்கேருந்து அதாவது பெரும்பதி கிராமத்தில் இருந்து ரைட்டில் போனோம்னா 4 மலை கிராமம் இருக்குன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து குஞ்சுருப்பதி, அடுத்து வந்து மாங்குழி, அடுத்தது பசுமணி, பசுமணி புதூர். இப்போ வந்து பெரும்பதி, குஞ்சுருப்பதி அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ மாங்குழி அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டுருக்கேன். இங்கே வந்து ரோடெல்லாம் கிடையாது,
ஃபுல்லாக மண் ரோடு தான். எப்படி இருக்கு பாருங்கள், மண் ரோடுனால் வந்து கரடும் ரோடான மண் ரோடு. ஜீப் வரலாம் இல்லைனா பைக் வரலாம், மற்றபடியெல்லாம் காரே வரதெல்லாம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம் தான். அந்த மாதிரியான ஒரு ரோடு தான். சரி இப்போ நம்ம அப்படியே போகலாம், போகலாங்களா? பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு ஏரியாலாம். ரோடெல்லாம் வேறு லெவலு. இங்கே பாருங்கள் எப்படி ஜீப்பில், அந்த ஜீப்பில் பார்த்தோமே ஒரு 20-30 பேர் வந்திருப்பாங்களா? ஆமாம், ஓட்டுறவங்களா டிரைவர்லாம் சூப்பர், தெய்வங்க சொன்ன மாதிரி. இத்தனை பேர் வச்சுட்டு இந்த ரோட்டில் ஓட்டிட்டு போடுறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஃபுல்லாக மண் ரோடு தான் இங்கே வந்து பார்த்தாவே. தனியாக வரக்கே கொஞ்சம் யோசிக்கணும் போல இருக்கேன். தனியாக வர்றதுக்கே கஷ்ட வழியா இல்லை. ஆமாம், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, யானை வந்துன்னு என்ன பண்ண முடியுங்க? ஒன்றும் பண்ண முடியாது, ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான் அது. வண்டியில் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ஆடும் போல இருக்கு. ரோடு அப்படி தான் இருக்குது. 10 times போயிட்டு வரோம். ஆ 10 times போய் 2 times போயிட்டு வந்தாவே சர்வீஸ் பண்ண போல இருக்குங்க. பயங்கர காட்டுக்குள்ளே போகிற மண்டோட மாதிரி இருக்கு. அங்கங்கே நிறைய ஒத்திரை பாதையெல்லாம் போகுது, எல்லாம் குறுக்கோழின்னு நினைக்கிறேன். இந்த கிராமத்தாளுக்கு நடந்து போகிற குறுக்கோழி போல இருக்கு. நம்ம அந்த கீழே வழியை பார்த்த ஜீப்பெலாம் இங்கேருந்தா வருது அப்படின்னா, நம்ம ஒரு 3-4 ஜீப் பார்த்தங்க ஃபுல்லாக இங்கேருந்தா வருது. இந்த வரம் வாங்க, இந்த வரம் வாங்க, இந்த வரம் வாங்க, வாங்க நம்ம லெஃப்டில் போயிருங்க. ரோடு மோசமாக இருக்கு, எந்த பக்கம் போகிறதுனே தெரியல இல்லைங்களா? லெஃப்டில் போகிறதா ரைட்டில் போகிறதா ஒன்றும் தெரியல. எந்த இடத்துல ரோடு இருக்கோ அந்த பக்கம் தான் போகணும் போல இருக்கு. இங்கே மண்ணு சரிச்சு விட்டு, எந்த ரோடு நல்லா இருக்கா அதெல்லாம் விடுங்க, அந்த பக்கம் மேலே இருக்கலாமே. சரி போகலாம் போகலாம் விடுங்க. அது ஒரு பழைய ரோடு போல இருக்கு, மறுபடியும் ஒரு புதுசாக ரோடு குறைஞ்சிருக்காங்க போல இருக்கு. அப்படியே உருட்ட வேண்டிதான். வண்டி ஓட்டிருக்கேன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் போல இருக்குங்க. இதெல்லாம் இறங்கிடுமா இல்லைங்க? இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறது, இறங்கலாம் போடுங்க. ரொம்ப மோசம் ரோடு. அப்பா ஏப்பா ஏப்பா அப்பா இருங்க இருங்க, அதான் சொன்னேன் இறங்கிறேன்னு. இன்னும் ரோடு தானே அங்கே பாருங்கள். ஏப்பா போங்க போங்க, நீங்கள் போங்க அப்படியே. இந்த ரோட்லலாம் ஓட்டிருக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், சாதாரணமாகலாம் ஓட்ட முடியாது. பாருங்கள் ரோடு, சரியான ரோடுங்க, சரியான ரோடா? ரோடே இல்லைங்க இதெல்லாம். இதெல்லாம் ரோடே இல்லைங்க. இங்கே பாருங்கள் ரோடு, எல்லா ரோடு வந்து இத்து போயிடுச்சு. அது வந்து மழை பெஞ்சதுனால ரொம்பவுமே ரோடில் வந்து தண்ணியெல்லாம் போய் அங்கங்கே குழியும் குண்டுமா பயங்கரமாக இருக்குது. இந்த ரோட்லலாம் மக்கள்கள் வர்றாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது தான். நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரியான ஒரு மலைப்பிரதேசமாக நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்துருக்கேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான ஒரு கிராமம் இருக்குதுன்னு தெரியுங்க? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக என்னோடய சேனலை பாருங்கள், இந்த மாதிரியான கிராமங்களை பற்றி நிறைய வீடியோக்களை பதிவு பண்ணியிருக்கேன். மலையோட டாப்கே வந்துட்டோம் போல இருக்கே, அந்த பக்கம் தெரியுது. ஏன் இங்கே ஒரு ரோடு போகுது, இதில் போகுது, அங்கே நம்ம பார்த்ததா ஒரு கிராமம் பார்த்துட்டு வந்தோம். மலையோட டாப் போல இருக்குது.